மிக பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம அதிலே சொன்ன சிதம்பரத்தில் போய் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கிற ஒரு இடத்துல, அதுவும் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டியாக, அந்த காலத்திலேருந்து நாங்கள்லாம் அங்கே படித்தவங்க தான் அங்கே இருக்கிற பல பேர். அங்கே போய் நீங்கள் இது கேட்குறதுங்கிறது உண்மையிலேயே மனசாட்சியோடு நினச்சி பாருங்கள் தேவையான்னு. சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் எல்லா கோர்சஸும் இருக்குது, பொறியியல் இருக்குது, விவசாயம் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாமே அந்த காலத்திலேருந்தே கோ எஜுகேஷன், அந்த காலத்திலேருந்தே கோ எஜுகேஷன் அப்படி தான் இருக்குது அதில். அங்கே போய் சிதம்பரம் நகரத்தில், அதுவும் பக்கத்துலேயே முட்லூரில் வேறு ஒரு ஊரில் ஒரு கல்லூரியும் அரசு கல்லூரியும் இருக்குது. அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த கோரிக்கையை வந்து நியாயமாங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். சிதம்பரத்தை பொறுத்தவரையில் அங்கே இருக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல, அந்த பகுதி மாணவர்கள், நாங்கள்லாம் 100 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட இருந்து கூட அங்கே தான் வந்து படித்தோம். அப்போ ஒரே ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டிலே அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான், அதில் படித்தவர்கள் தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அதனால் அருள்கூர்ந்து சிதம்பரம் நகரத்திற்கு அந்த அரசு மகளிர் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையை தயவுசெய்து நீங்கள் வலியுறுத்த வேண்டாம், கேட்க வேண்டாம் என்று நான் என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் பெண்களுக்குன்னு தனியாக கேட்குறீங்க. நீங்கள் முதல்ல அந்த சிபிஎம் உறுப்பினரை போய் கன்வின்ஸ் பண்ணுங்கள், அவர் வந்து எல்லாம் கோஎஜுகேஷன் தான் இருக்கணும்னு நான் முதல்ல பதில் சொல்லியிருக்கிறேன். கோஎஜுகேஷன் படிக்கிறதுல தப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது அருள்கூர்ந்து சிதம்பரத்திற்கு இந்த கோரிக்கையை நீங்கள் கைவிடுமாறு கேட்டுக்கொள்கிறீர்கள். இல்லை, கேள்வியை மறுபரிசீலனை பண்ண சொல்லுது அவர் பதில். மாண்புமிகு பாண்டியர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக 2006 மேற்பட்ட தொகுப்பு ஊதியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் மாதம் ஒன்றுக்கு 5000 ரூபாய் தொகுப்பு ஊதியம் வழங்கப்படுகிறது. இவர்கள் அனைவரும் இந்த மாதம் 31ஆம் தேதி வேலைக்கு வர வேண்டாம் என்று அரசு கூறியதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த வேலையை நம்பியுள்ள தொகுப்பூதிய பணியாளர்கள் தங்கள் பணியினை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று 13 நாட்களாக இரவு பாராது தொடர்ந்து வருகிறார்கள். அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவரையாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த பல்கலைக்கழகம் தனியார் பல்கலைக்கழகமாக இருக்கிற பொழுது அங்கே எவ்வளவு தேவைப்படுகிறதோ அதற்கு மேல் பணியாளர்களை நியமித்து விட்டார்கள் என்பதுதான் நடைமுறை உண்மை. அது உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆமாம் முதல்ல இருந்தவரும் சொல்றார், அதுதான் நடந்தது. அதை அரசு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அங்கு பல்வேறு பிரச்சனைகள் இதுபோல் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. இருந்தாலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களிடம் சொல்லி அந்த 5000 ரூபாய் ஊதியத்திலே அந்த 130 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க, அவர்களை தொடர்ந்து பணியாற்றுவதற்காகவும் அனுமதித்திருக்கிறோம். அவர்களை இந்த மே மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி 31ஆம் தேதிக்குள்ளே கொடுக்குறோன்னு எந்த சுற்றறிக்கையும் விடலை. அதையும் இந்த ஓராண்டாவது தொடர்ந்து பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அரசின் தரப்பாக சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அதையும் சிந்தனை செல்வனும் கேட்டார். எல்லாம் அவரும் சிண்டிகேட் மெம்பர், அதில் அதில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த கோரிக்கை இருக்கிறது. ஆகவே வேறு இடங்களில் அந்த பணியிடங்கள் காலியான பொழுது அதற்கு நிரந்தரமாக ஆட்களை நியமிக்கிற பொழுது, இப்பொழுது தற்காலிகமாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் நியமிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு தமிழக முதலமைச்சரிடம் சொல்லி ஏற்பாடு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.